அனைவருக்கும் வணக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. தயவுசெய்து அனைவரும் கண்டிப்பாக வந்து நமது கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த பதிவை கவனிக்க வேண்டும். ஒரு நாய், ஒரு இழிப்பிறவி, ஒரு ஈனப்பிறவி, திருட்டு பயல், களவாணி நாய், அண்டி பிழைத்து வயிறு வளர்க்கும் ஒரு நாய் தடா பெரியசாமி என்பவன் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை மிகவும் கொச்சையாக ஒருமையில் அவரது நன்மதிப்பை சீர்குலைக்கும் வகையில் தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கின்றான். சரி, ஏதோ பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு இவ்வளோ நாளாக வந்து இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப வந்து அளவுக்கு மீறி நாம் கண்டிக்காததனால் அவன் எவ்வளவு ஒரு கேவலமானவன், இழிவானவன், ஒரு ஈனப்பிறவி, திருடன், களவாணி, அயோக்கிய பயல் என்பதை பற்றி நாம் வந்து இந்த அரசியல் களத்தில், சமூக களத்தில் பதிவிடாத காரணத்தினால் தொடர்ந்து வந்து ஒரு அவதூறுகளை வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எதிராக வந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். முதல்ல இவன் எப்படிப்பட்டவன் கேளுங்க. தமிழ்நாடு விடுதலை படையில் வந்து இவன் இருந்திருக்கான். இருந்து தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்தவர்களை, அதாவது தமிழரசன் அவர்கள் தலைமையில் இயங்கிய தமிழ்நாடு விடுதலை படையில் இருக்கும்போது அங்கே எடுபடி வேலை தான். இவன் பெரிய வந்து நக்சலைட்லாம் கிடையாது, ஒரு எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். அங்கே வந்து அவர்களை காட்டி கொடுத்த காரணத்தினால் அவர்கள் வந்து இவனை வந்து அடித்து விரட்டி விட்டாங்க. தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்தவர்கள் இவனை அடித்து, நீங்கள் இருந்துகிட்டே வந்து எங்களை வந்து எங்களுடைய நடவடிக்கையை வந்து நீ காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விடுறாங்க. இவருடைய ஊர் வந்து நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய ஊரான அங்கனூருக்கு அருகில் இருக்கக்கூடிய காளிங்கராய நல்லூர். இவன் வந்து தமிழ்நாட்டில் இவனை பற்றி யாருக்குமே தெரியாது. இவனை வந்து அரசியல் களத்திற்கு கொண்டு வந்து இவனை வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து அறிமுகப்படுத்தினதே நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இவன் வந்து மதுரைக்கு வர்றான். மதுரையில் வந்து தல்லாகுளத்தில் தலைவர் எழுச்சி தமிழரோடு நான் இருக்கும்போது ஏதோ ஒரு சந்திப்பில் வந்து தலைவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்லைனில் ஃபோன் வந்து தகவல் வந்து இவன்ட்டு கிடைக்குது. அதாவது தடா பெரியசாமி வீட்டில் ஒரு சாவு, ஒரு மரணம். உடனே வந்து தலைவர்கிட்ட வந்து கண் கலங்கி பேசுகிறான். தோழர், நான் வந்து ஊருக்கு போகணும், உடனே போகணும், ஆனால் எடுத்து பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நான் ரொம்ப எனக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணால் ஒரு சாவு, அதாவது செத்து போனவங்களை எடுத்து அடக்கம் பண்ணால் எவ்வளோ செலவாகும் தெரியும் சொல்லிட்டு கண்களையும் நிற்கிறான். அப்போ அண்ணன் அவர்கள் என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி இவர் வந்து பெரியசாமி, எனக்கு உறவுக்காரர், எனது ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்காரர் காளிங்கராய நல்லூரை சேர்ந்தவர், இவரது வீட்டில் ஒரு சாவு நடந்திருக்கு, அது இப்போ பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண உதவி செய்யுங்கன்னு சொல்லி தலைவர் என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இவனை அழைச்சிக்கிட்டு, இந்த நாயை அழைச்சிக்கிட்டு, இந்த தற்குறி நாயை அழைச்சிக்கிட்டு, இந்த கேடுகட்ட ஈனப்பறவை அழைச்சிக்கிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய புதூரில் இருக்கக்கூடிய மின்வாரி அலுவலகத்துக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன். அங்கே அழைச்சிட்டு போய் இவனை உட்கார வச்சு அன்றைக்கு 300 ரூபாய் அங்கே இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்களிடம் 5 ரூபாய், அன்றைக்கி 5 ரூபா பெரிய காசு, 10 ரூபா பெரிய பணம், அப்படி வந்து 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா வசூல் பண்ணி 300 ரூபாயை வந்து அவன் கையில் கொடுத்து அவன் ஊருக்கு வந்து நான் அனுப்பிச்சு வச்சேன். அப்போ அவன் சொன்னான், என் வாழ்நாளில் இந்த 300 ரூபாய் இப்போ தான் நான் மொத்தமாக பார்க்குறேன் அப்படின்னு கண் கலங்கி அழுதான். என்கிட்ட போனா போய் அவங்க வீட்டில் வந்து பாடிலாம் எடுத்து அடக்கம் பண்ணிட்டான். வந்து அந்த 300 ரூபான்றது அன்றைக்கி அவனுக்கு பெரிய தொகை. சரி, அது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயமாக தான் இருந்தது. நமது தலைவர் எழுச்சி தமிழருடைய தம்பி ராதாகிருஷ்ணன் வந்து இறந்த பிறகு முதல் முறையாக வந்து அந்த ஊருக்கு நான் போகிறேன். 2 முறை போனேன். ஒரு முறை வந்து தம்பி இறந்தப்போ போய் அடக்கம் பண்ணுறதுக்கு போனேன். அதுக்கு பிறகு வந்து தபால்கள்லாம் சேகரித்து எடுத்துக்கிட்டு அங்கே அங்கனூருக்கு நான் தனியாக போய் தலைவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு, அதன் பிறகு இவன் ஊர், இந்த தடா பெரியசாமி ஊர், இவன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு காளிங்கராய நல்லூருக்கு அங்கனூர்லேருந்து நடந்தே போகிறேன். அன்றைக்கு இவனது வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியுது இவனோட லட்சணம் அப்படி என்ன அப்படின்றது. தொலைவில் இதை நான் சொல்கிறதுக்கு வந்து நான் வருத்தப்படுறேன். ஏன்னா யாருடைய வறுமையை நம்ம வந்து சுட்டி காட்டுவது வந்து நமக்கு வந்து பெருமையாக இருக்காது. ஆனாலும் வந்து இந்த இடத்துல அவன் எந்த அளவுக்கு வந்து சோத்துக்கு லாட்ரி அடித்தான், சோரே கிடக்காமல் வந்து பட்டினி கிடந்தான்றதை நான் சொல்லி ஆகணும். அவன் வீட்டில் போகும்போது அந்த வீடு வந்து எப்படி இருந்ததுன்னா, முழுக்க முழுக்க அரசு கட்டி கொடுத்த ஒரு தொகுப்பு வீடு, அது வந்து சிதிலமடைஞ்சு கிடஞ்சது.
அவங்க மனைவி தலையில எண்ணெய் இல்ல. ஏன்னா காட்டு வேலைக்கு போகக்கூடியவங்க, வயல்வெளியில வேலை பார்க்கக்கூடியவங்க தலையில எண்ணெய் இல்ல. ஒரு கிராமத்து பெண்மணி காடு கலையில வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியுடைய தோற்றம் எப்படின்னா அப்படிதான் அவங்க மனைவி இருந்தாங்க. அன்றைக்கு நான் வந்து ஒரு மாலை பொழுது அவங்க வீட்டு நான் போகும்போது சோறு வந்து ரேஷன் அரிசியில வந்து அவங்க வந்து சமைச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து சாப்பிட சொன்னாங்க, இல்லைக்கா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் ரேஷன் அரிசி சாப்பாடு. அவங்க வீட்டுக்குள்ள பாக்குற அந்த தொகுப்பு வீட்டுல ஒரு பொருள் கிடையாது. ரெண்டு வந்து ஏதோ ஒரு ஈய பாத்திரம் இருந்தது, ஒரு ரெண்டு தம்ளர் இருந்தது, ஒரு கொடியில வந்து நாலஞ்சு துணிமணி வந்து அழுக்கு துணிமணி தொங்குச்சு. இதுதான் அன்றைக்கு அவனுடைய பொருளாதார நிலைமை. சோறு கிடையாது, வீட்டுக்குள்ள பாய் கிடையாது, யாரோ ஒரு முதியவர் வந்து வெளியில வந்து படுத்து கிடந்தாரு, இதுதான் அவருடைய நிலைமை. அப்படிப்பட்ட வறுமையில இருந்த நாய் இன்றைக்கு வந்து பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறான். அவனை கொண்டு வந்து ஏதோ ஒரு அரசியல் புரிதல் இருக்கும், அவன் வந்து ஒரு புரட்சிகர இயக்கத்துல இருந்தான், தமிழ்நாடு விடுதலை படையில வந்து இருந்தான், ஏதோ விளிமிநிலை மக்களின் விடுதலை வந்து உணர்ந்திருப்பான். இவனை வந்து நம்ம இயக்கத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அன்றைக்கு வந்து தலித்பந்தர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அது வந்து புரட்சிகர இயக்கம் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கும் ஒரு புரட்சிகர இயக்கம் தான். இவன் கேக்குறான் வந்து அவர் என்ன பெரிய புரட்சிவாதி, புரட்சி தான் செஞ்சாரு, புரட்சிவாதியா புரட்சிவாதின்னு கேக்குறான். புரட்சியாளர் தான்டா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற கோடான கோடி விளிம்பிய மக்களை அணிதிரட்டி வரக்கூடிய அரசியல் களத்தில், சமூக களத்தில், பண்பாட்டு களத்தில் மிகப்பெரிய வந்து ஒரு ஆளுமையை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விளிம்பிய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். இது மாபெரும் புரட்சி தான். அவனை கொண்டு வந்து ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் அவனை வந்து தலித் பாந்தர் இயக்கத்துல நமது தலைவர் எழுச்சி தமிழர்களும் சேர்த்தாரு. சேர்த்துட்டு அவனுக்கு வந்து மாநில தத்துவ அணி செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பை வந்து கொடுத்தார். இவனை வந்து காவல்துறை கைது செய்து சிறைக்கு அனுப்புகிறது. தடா பெரியசாமியை காவல்துறை கைது செய்து சிறைக்கு அனுப்புகிறது. தடா பெரியசாமினா யாருக்குமே தெரியாது, தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியாது, குறிப்பா மதுரை சார்ந்த மதுரை மண்ணின் மைந்தர்களுக்கு தெரியாது. ஆனாலும் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க, அவருடைய வந்து உத்தரவு கிணக்க, நாங்க வந்து தமிழக அரசே காவல்துறையை தடா பெரியசாமியை கைது செய்யாதே, பொய் வழக்கு போடாதே, சிறைப்படுத்தாதேன்னு கிராமத்துல குக்கிராமத்துல ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அன்னைக்கு முழக்கமிட்டான். இந்த தடா பெரியசாமியை காப்பாத்துறதுக்காக தலைவர் எழுச்சி தமிழர்கள் சொல்ல அந்த சொன்ன ஒரு சொல்லுக்காக எங்களுக்கு எல்லாம் தடா பெரியசாமி எவனே தெரியாது, அவனுக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு விதை ஊன்றியவர்களுக்கு தடா பெரியசாமி யாரே தெரியாது. ஆனா தலைவர் எழுச்சி தமிழர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவன் வந்து தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்தவன், இவன் வந்து ஒரு புரட்சிகர சிந்தனையாளர், இவன் நம்ம இயக்கத்துக்கு தேவைப்படுவான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தமிழக அரசே காவல்துறையே தடா பெரியசாமியை கைது செய்யாதே, சிறைப்படுத்தாதே, விடுதலை செய்ய சொல்ல அன்னைக்கு வந்து நாங்க தமிழ்நாடு முழுவதும் குறிப்பா மதுரை முழுக்கும் முழக்கமிட்டோம், போராட்டம் நடத்தணும். இவன் சிறைக்கு போன பிறகு இவன் பொண்டாட்டி பிள்ளைக்கும் குடும்பத்துக்கு வந்து அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் நாங்க கட்சி சார்பு இயக்கத்தின் சார்பை வாங்கி போட்டோம். தலித் பாந்தர் இயக்கத்து சார்பா அன்னைக்கு வந்து இவன் வீட்டுல வந்து இவன் சிறைக்கு போட்டா இவன் பொண்டாட்டி பட்டினி கிடக்கூடாதுன்னு, இவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பட்டினி கிடக்கூடாதுன்னு அன்னைக்கு நாங்க வாங்கி போட்டோம். இந்த அளவிற்கு அவனையும் அவனது குடும்பத்தையும் பாதுகாத்தவர் தான் நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள். இந்த இயக்கத்தில் அவனை சேர்க்கலனா அன்னைக்கு என்கவுண்டர்ல செத்திருப்பான் அந்த நாய். தலைவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு, தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னா இவன் அன்னைக்கு கட்சியில இயக்கத்தில் சேர்த்திருக்க கூடாது. சேர்க்க போய் தான் அவனுக்கு மறுவாழ்வு கிடைச்சது. தலைவர் எழுச்சி தமிழர்களால் மறுவாழ்வு பெற்றவன், சோறு தின்னவன், தலைவரின் விடுதலை சீர்த்துகளால் சோறு தின்னவன் இன்னைக்கு அந்த நன்றி கட்ட தனமா அன்னைக்கு தலைவருக்கு எதிராக பேசிட்டு இருக்கான். அவர் தான் மறுவாழ்வு கொடுத்தாரு, இல்லைன்னா இன்னைக்கு என்கவுண்டர்ல அன்னைக்கே செத்திருப்பான். ஒரு முறை வந்து பாண்டிச்சேரியில மையக்குழு கூட்டம் நடக்குதுங்க, நம்ம இயக்கத்தின் சார்பாக மையக்குழு கூட்டம் நடக்குது. அப்ப அந்த மையக்குழு கூட்டம் முடிந்த பிறகு மதிய உணவு, அப்ப இவன் சொல்றான் சோறு தின்னுட்டு என் வாழ்நாள்ல இப்படி வந்து ஒரு ருசியான சாப்பாடு நான் சாப்பிட்டது இல்ல, என் குடும்பத்துல இப்படி சோறை கிடைக்காது, வெறும் ரோசன் ரேஷன் அரிசி தோழர்தான் தோழர் அதான் எங்களுக்கு கிடைக்கும், அதைத்தான் நானும் என் பொண்டாட்டி திங்கன்னு இவன் சொன்னவன். அன்னைக்கு இளை நிறையா வந்து படையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் போட்ட சோத்தை அன்னைக்கு தின்னுக்கிட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த சோத்தை தின்னுக்கிட்டு அவன் சொல்றான், அந்த நாய் சொல்றான், நான் இன்னைக்குதான் முதல் முதல் இப்படி ஒரு சுவையான சோறை சாப்பிடுறேன், நான் நன்றியை வந்து நான் மறக்க மாட்டேன், இயக்கத்திற்கு நான் நன்றி கடன் பட்டவனா இருப்பேன் அன்னைக்கு சொன்னவேன். இந்த நாய், இந்த நாயத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 1999
நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தொகுதியில் வந்து வேட்பாளரை நிறுத்தினாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமையில் இவனை வந்து நிறுத்துறான். அன்றைக்கு இவன் நல்லவே நினைச்சு 40 லட்சம் ரூபாய் தள்ளி தலைவர் அள்ளி கொடுத்தாரு. 40 லட்சம் ரூபாய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த நமது கட்சியை சேர்ந்த அன்றைக்கு இயக்கமாக இருந்த 99 நமது கட்சியை சேர்ந்த தோழர்கள் அத்தனை பேருமே பட்டினி கடந்து இவன் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினி கடந்து வேலை பார்த்தாங்க. இவன் தான் அன்னைக்கு மினரல் வாட்டர் பாட்டில் 40 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு கூட போற தம்பிகளுக்கு ஒரு குடிக்க தண்ணி கூட குடிக்காதவன், மதிய சோறு கூட வாங்கி போடாதவன் இந்த நாய். 40 லட்சம் ரூபாய் வெறும் 40 ரூபாய கண்ணில் பார்க்காத நாய் 40 லட்சம் ரூபாய் பார்த்த எப்படி இருப்பான்? பணத்தை எடுத்துட்டு போயிட்டான், செலவு செய்யல. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய பிழை அன்னைக்கு அவன் கையில வந்து லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்ததுதான். நல்லவே நினைச்சு கொடுத்தாரு. ஒரு கொள்கைவாதி, சித்தாந்தவாதி, ஒரு புரட்சிகரமான இயக்கத்தில் இருந்தான்றது அந்த அந்த நன்மதிப்பில கொடுத்தாரு. ஒருத்தனை வந்து நமக்கு வந்து தளபதியா நிற்பான், இந்த விளிமநில மக்களின் விடுதலை படைப்பதற்கு தளபதியா நிற்பான் அந்த நம்பிக்கையில கொடுத்தாரு. அந்த துரோகம் எடுத்த நாய் ஈனப்பிறவி அன்னைக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகு அதுல வந்து பாதி காசு கூட செலவு பண்ண எடுத்துட்டு போனவேன். அதன் பிறகு 2001 அரூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் அப்ப அவனை வந்து வேட்பாளர் நிறுத்தினாரு. அன்னைக்கும் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் அடிச்சுட்டு போனவன். பஞ்சமி நிலத்தை வந்து மீட்கின்ற பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை இவன் பேர்ல பதிவு பண்ணிக்கிட்டான். கட்சிக்கு கட்சி நடத்துறதுக்கு ஒரு இடம் இல்ல, தலைவர் வந்து தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. ஆனால் இந்த நாய் என்ன பண்ணா 5 ஏக்கர் நிலத்தை அன்னைக்கு ஆட்டையை போட்டு ஓடனவன். அது மட்டும் இல்ல, அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள் போய் சர்க்கரை ஆலை அதிபர்கள்ட்ட வந்து பணம் வாங்குறது, சிமெண்ட் ஆலை அதிபர்கள்ட்ட போய் பணம் வாங்குறது, சர்க்கரை இருக்கக்கூடிய அந்த மேனேஜர்லாம் இருப்பாங்க அங்க போய் பார்த்து தலைவர் எழுச்சி தமிழர் அவருக்கு தெரியாமலேயே கட்சி இப்ப இயக்கத்தின் பேரை சொல்லுங்க, மாநாடு நடத்த போறோம், போராட்டம் நடத்த போறோம், பொதுக்கூட்டம் நடத்த போறோம், பொய் சொல்லி பொய் சொல்லி அங்க இருக்கக்கூடிய சிமெண்ட் ஆலைகள்ட்ட போய் அந்த காலத்திலேயே 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் வந்து போய் வந்து கட்சியின் பேர் தலைவர் பேரை சொல்லிய வாங்கிட்டு போனவன் தான். இப்படி முழுக்க முழுக்க இந்த இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கட்சியில் இருந்த பொழுது 500,000 ரூபாய் சம்பாதித்து விட்டு ஓடின வந்த நாய், கணக்கட்ட ஒண்ணு ஓடின வந்த நாய், ஒரு கொள்கைவாதி சித்தாந்தவாதி இந்த இடத்துல இருந்தவன், அவன் வந்து நல்லா வருவான், இந்த இயக்கத்துக்கு வந்து இந்த இயக்கத்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பான், அரசியல் நடவடிக்கை உறுதுணையா இருப்பான் தான் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு அன்னைக்கு வந்து அவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாரு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இருக்க வாய்ப்பு கொடுத்தாரு, சட்டமன்ற தேர்தலில் போட்டி இருக்க வாய்ப்பு கொடுத்தாரு, முக்கியமான பொறுப்பு கொடுத்தாரு, கட்சியோட பொதுச் செயலாளர் என்கிற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுத்தாரு. இவன் சொல்றான் தானா, இவரை வந்து தலைவர் எழுச்சி தமிழர இவன் அரசியல் களத்துக்கு கூட்டு வந்தானா? டேய், எங்கடா இருந்த நீயே ஈனப்பறவை, சோத்துக்கு வழி இல்லாதவன நாய், நீ வந்து எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நீ அழைச்சிட்டு வந்தியா? நீ நாய, உனைய கொண்டு வந்து மதுரை மண்ணில் எங்களுக்கு எங்க கிட்ட அறிமுகப்படுத்தினாரா? நீ இந்த இயக்கத்தை விட்டு போகும்போது நீ என்ன சொன்ன? எனக்கு போன் பண்ணி சொன்ன, நீ பாவலன் இந்த கட்சியை விட்டு போறேன், உன்னை மறக்க மாட்டேன், நீ கொடுத்த 300 ரூபாய்தான் என் வீட்டுல வந்து பணத்தை தூக்கி அடக்கம் பண்ணேன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டு போனவன் தானே? நீ யாரா இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு போனவன் தானே? தலைவர் எழுச்சி தமிழரோட பெருந்தன்மையா நீ இன்னைக்கு வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க? நீ இயக்கம் நடத்துவதற்கு பிச்சை எடுத்து கையேந்தி இயக்கம் நடத்தி கொண்டிருந்தார். ஆனா நீ என்ன செஞ்ச? இயக்கத்தின் பேரை சொல்லி, இந்த கட்சியின் பேரை சொல்லி எத்தனை இடத்துல போய் வசூல் பண்ண? வசூல் பண்ணனாலதான் உனக்கு வந்து அந்த திருவள்ளுவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. யார் போட்டி போட்டு வசூல் பண்ணுவது? யார் அதிகமாக வசூல் பண்ணுவது? தலைவருக்கு தெரியாமலையே, தலைமைக்கு தெரியாமலையே எத்தனை இடத்துல நீங்க வசூல் பண்ணீங்க? இப்படி வசூல் பண்ணி தின்னுட்டு உன்னுடைய பொருளாதார அந்தஸ்தை வளர்த்துக்கிட்டு நீ ஓடு, நீ எங்கடா போன? நீயே இந்த இந்த தலைவருடையும் இந்த இயக்கத்தில் முரண்பட்டு போனவன், நீ ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை கட்டமைச்சிருக்கலாம்ல, நீ இந்த கோடிக்கணக்கான இருக்கக்கூடிய தலித் மக்களுக்காக விடுதலைக்காக நீ ஒரு அரசியல் இயக்கத்துக்காக நீ வந்து ஒரு இயக்கத்தை நீ கட்டமைச்சியா? இல்ல, நீ எங்க போன? நீ நேரடியா போய் சங்கரமடத்தின் கால நக்குன, சங்கரமடத்துல சரணடைந்த நீயே. நீ என்ன புதுசா ஒரு இயக்கத்தை உருவாக்கினியா? ஒரு கட்சியை தொடங்கினியா? சரி, தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சரியில்லை, நான் வந்து வேற ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறேன், இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கித்தரேன், அரசியல் களத்தில் விடுதலை வாங்கித்தரேன், பண்பாட்டு களத்தில் விடுதலை வாங்கித்தரேன், பொருளாதார களத்தில் விடுதலை வாங்கித்தரேன்,
சமூக கழகத்துல விடுதலை வாங்கிட்டு சொன்ன நீ சாதி ஒழிப்புக்காக போராடினே போராடினாடா இன்னைக்கு எத்தனை இடத்துல வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு எங்கேயாவது நீ சாதி ஒழிப்புக்காக இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக விடுதலைக்காக நீ போராடி இருக்கியா போராடல நீ போய் சனாதனவாதிகளிடம் சரணடைஞ்சு அவங்க காலை நக்கி நீ புலப்பட எடுத்துட்டு இருக்க அதைத்தான் என் தலைவர் சொன்னாரு இத்தனை வருஷமா வாயத்து வரலாம் ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்க என்ன சொன்னாரு தாங்க மாட்டாம சொன்னாரு வயிறு வளைக்க போனவன வயிறு வளர்க்க போனவன் சொன்னதும் உனக்கு பிடிக்கலையா நீ சவால் விடுற சவால் விடுற அனாத நாய என்னடா நீ சாதிக்க போற இதோடு நீ நிறுத்திக்கொள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது இந்த இயக்கத்தின் மீது களங்கத்தை விளைவித்தால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் விடுதலை சீர்திருத்தைகள் கட்சி வளர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு முழுவதும் கோடான கோடி இளைஞர்கள் தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு பெருந்திரளாக தலைவர் எழுச்சி தமிழர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் ஒன்னால எங்கே நடமாட முடியாது இந்த பதிவு கூட காலையில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் ஏதோ உன் காரம் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு அதற்கு பிறகுதான் தோணுச்சு ஓஹோ நம்மளும் ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு தான் இந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் இந்த பதிவு போடுறேன் நான் அந்த செய்தியை பார்த்த பிறகு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு உன் காரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன் டிவியில பார்த்தேன் சேலத்தில் உட்காந்து பார்த்தேன் பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு சரி நம்மளும் ஒரு பதிவு போடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நீ இவ்வளவு பேசியிருக்க நீ உன்னுடைய பதிவுகள்லாம் பார்த்தா ரொம்ப வந்து நீ எவ்வளவு மோசமானவன் அப்படின்றத இது இன்னைக்கு பார்க்க போதே தெரியுது இரு நான் ஒரு நிமிஷம் ஒரு சில இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன் அதெல்லாம் மறந்துடக்கூடாது சொல்றேன் நான் அடுத்து ஏதோ வந்து காட்டி கொடுத்தேன் காட்டி கொடுத்தேன்னு புரட்சிகர இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் யாரா காட்டி கொடுத்தது டே நாய தலைவர் எழுச்சி தமிழர்கள் அடைக்கலம் கொடுத்தாரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சிகர இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார் சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கல மக்கள் விரோதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கல நீ இன்றைக்கு சமூக விரோதிகள் மக்கள் விரோதிகளோடு கைகுலுக்கி நீ ஊர் சுத்திட்டு இருக்க பிழைப்பு நடத்திட்டு இருக்க ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் உண்மைக்காகவே இந்த விடுதலை விளிமநில மக்களின் விடுதலைக்காக போராடக்கூடியவர்களுக்கு அன்றைக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வந்தார் நீ இன்னைக்கு வந்து அவர் மேல வந்து அபாடமா பழி சோறு சுமத்துறேன்டா நீ கேடு கட்டவன் காட்டி கொடுக்கறவன் தான் உனிய தமிழர் விடுதலை படையிலிருந்து தமிழ்நாடு விடுதலை படையிலிருந்து உன்னை அடிச்சிருந்து விரட்டினாங்க நீ தமிழர் தலைவர் எழுச்சி தமிழர் இல்லைன்னா நீ வந்து உயிரை பாதுகாத்திருக்க முடியாது இப்படி ஒரு வாழ்வே கிடைச்சிருக்காது தடா பெரியசாமி என்கின்ற ஒருத்தன் இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டான் தலைவர் எழுச்சி தமிழர் இல்லை என்றால் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் நீ பிஜேபிக்கு போயிருக்கல உனக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்துட்டாங்களா உனக்கு பின்னாடி வந்த அண்ணாமலைக்கு வந்து மாநில தலைவர் உனக்கு பின்னாடி வந்த எல்முருனுக்கு மாநில தலைவர் நீ என்னைக்கு போய் சேர்ந்த ஏன் உன்னை வந்து சேர்க்கல ஏன்னா உன் வண்டவாளம் தண்டவாளம் உன் வகுசி நீ எவ்வளவு கேவலமானவன் அற்பமானவன் இழிவானவன்றத உளவுத்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லி இருக்கோம் உன்னைய வந்து டம்மி பீஸா வச்சு பயன்படுத்திக்கிறாங்க சனாதனவாதிகள் நேரடியா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வேறு விதமாக பேச முடியாதுன்ற காரணத்துல உன்னை வந்து தூண்டி விட்டு பயன்படுத்திக்கிறாங்க இதோட நிறுத்திக்க இது உனக்கு கடைசி வாய்ப்பு இதோட நிறுத்திக்க உன்னுடைய பிழைப்பு அதை நீ போய் அங்க போய் சரணடைஞ்சிட்டியா நீ பழக்கி போயிட்டியா போ வயிறு வளர்த்துக்க இன்னைக்கு சொத்து சேர்த்துட்ட கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துட்ட அதோட பொழைச்சு போ இனிமேல் விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது தலைவர் எழுச்சி தமிழர்களையோ நீ இழிவாக பேசுறேன்னா நாங்க தலைவர் எழுச்சி ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் அவர் வந்து ஒரு பெரிய எப்படின்னா ஒரு புத்தர் மாதிரி அட போப்பா உடுப்பா அப்படின்றவாரு மன்னிக்க கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகான் தான் தலைவர் எழுச்சி தமிழர் உன்னெல்லாம் ஒரு போட்டா கண்டுக்கவே மாட்டார் கடந்து போக சொல்லுவார் எங்களுக்கு என்ன சொல்லுவார்னா இது மாதிரி அற்ப நாய்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாதீங்க அதை கடந்து போங்க சொல்லுவார் ஆனாலும் இந்த விஷயத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் எங்களை பொறுமையாக இருக்க சொன்னால் கூட நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் இதோடு உனது வாயை பொத்திக்கொண்டு உன்னுடைய பிழைப்பு நடத்திருப்போம் தலைவரையோ இந்த இயக்கத்தையோ இந்த கட்சியை நீ இழிவுபடுத்த வேண்டும் என்றால் நீ மறுபடியும் அந்த மாதிரி நினைச்சேனா கண்டிப்பாக உன்னால் அங்கேயும் குப்பை கொட்ட முடியாது அதற்கான வேலையை நாங்கள் முன்னெடுப்போம் நிறுத்திக்கொள் தலைவர் எழுச்சி தமிழர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இந்த பதிவை நீங்க பார்த்திருப்பீங்க நான் நிறைய பேசியிருக்கலாம் ஆனா நான் பேசின அத்தனையுமே உண்மை சம்பவம்
இன்னைக்கு வந்து தலைவரால் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான், பிழைச்சிட்டு இருக்கான். கட்சிக்கு புதிதாக வந்தவர்களுக்கு தடா பெரியசாமி பற்றி தெரியாது. புதிதாக பார்த்தவர்கள் வந்து அவனுடைய வார்த்தைகளை வந்து நீங்க வந்து ஏதோ உண்மை இருக்குமோ சொல்லி நம்பினீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். அவனுக்கு வந்து எல்லா வகையிலும் பதிலடி கொடுக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றையிலிருந்து அவனுக்கு எதிராக நாம் எதிர்வினை